வெல்கம் டு ஈஸ்வர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா உன்னியப்பம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆளாக்கு பச்சரிசி, அதை நான் 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 3/4 கருப்பட்டி, அதை 1/4 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். 3 வாழைப்பழம், 1/2 முடி தேங்காய் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு, 5 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு சுக்கு, தேவையான நெய். ஏலக்காய், சுக்கு, சீரகம் இதெல்லாம் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காவையும் எள்ளியும் லேசாக வறுத்து வச்சுக்கலாம். முதல்ல 1 pan நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேங்காய் சேர்த்துடலாம். அப்புறம் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போது லேசாக அமைக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு இப்போ தான் சலிச்சிடலாம். 5 மணி நேரம் ஊற வச்ச அரிசியும் 3 வாழைப்பழத்தையும் கருப்பட்டி பண்ணி மிக்சியில் சேர்த்து இட்லி மாவுக்கு அரைச்சிடலாம். இப்போ மாவை அரைச்சாச்சு. இப்போ வறுத்த எண்ணெயும் தேங்காயும் சேர்த்துடலாம். இப்போ வந்து சுக்கு, ஏலக்காய், சீரக பொடி அரைச்சி வச்சோம். இப்போ அந்த பொடியை சேர்த்துடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு 1/2 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ இந்த மாவு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாவை பனியார் செட்டியில் போட்டு பனியாற மாதிரி சுட்டெடுக்க வேண்டியதுதான். இப்போ நான் பனியார செட்டியில் ஒரு பொடியை நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூனில் நம்ம 1 புள்ளியாக ஊற்றிடலாம். இப்போ வந்து எல்லா புள்ளிலையும் ஊற்றியாச்சு. இப்போ 1 பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ 1 பக்கம் வெந்திருச்சு, இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான், இந்த உன்னியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போதான் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.